தமிழ்நாடு அமைதியாக இருப்பதால் சிலருக்கு வயிறு எரிகிறது. அதிமுகவை மறைமுகமாக சாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அம்மா உணவகம் தொடர்ந்து செயல்படும், சென்னை மேயர் பிரியாராஜன் தகவல். சட்டசபையில் சட்டையை கிழித்து வந்தபோது ஆளுநரை தான் ஸ்டாலின் முதலில் சந்தித்தார், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. தமிழை இரண்டாவது மொழியாக வடகிழக்கு மாநிலங்களில் அறிமுகப்படுத்த முயற்சி, தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை லிப்டில் மாட்டிக்கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன், எமர்ஜென்சி கதவு வழியாக வெளியேறியதால் பரபரப்பு. திருக்கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் 6ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு, 49 பேர் கொண்ட தனிப்படை அமைப்பு. சென்னை திருச்சி 8 வழி சாலை தேவை, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விருப்பம். மதுக்கடைகள் அதிகம் திறப்பதை தடுப்போம், புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உறுதி. இந்தியாவில் பெரிய கட்சி என்றால் தமிழகத்தில் பாஜக தனித்து போட்டியிட தயாரா, சீமான் கேள்வி. டிசம்பர் 1ஆம் தேதி முதல் டிஜிட்டல் கரன்சி, ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. ஜெய்பீம் படத்தின் 2ஆம் பாகம் நிச்சயமாக எடுக்கப்படும், இணை தயாரிப்பாளர் ராஜசேகர் பாண்டியன் உறுதி. காசோலை மோசடி வழக்கு, நடிகர் சிவாஜி கணேசனின் மகன் பேரன் உட்பட 3 பேருக்கு பிடிவாரண்ட். பிரிட்டனின் நலன்களுக்கு சீனா சவாலாக உள்ளது, பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் கருத்து. தென்காசி நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN News சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.